ஜக்கம்மா தாயே, உன் பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்று. ஜெய் ஜக்கம்மா. நான் போறேன் முன்னாலே, நீ வாடி பின்னாலே, நாய்கர் தோட்டத்துக்கு. வரி வசூல் பண்ண சொன்னா எல்லாரும் கொடுத்துட்டான், இவ மட்டும் கொடுக்கல. பிளடி சீட் ஃபெலோ, இன்னைக்கு வரட்டும் அவனுக்கு. ஏம்ரா, நீதான் ஜாக்சன் துரைகாரோ? எங்க பேரை யூஸ் பண்ணி வாங்கின வரி இன்னும் வரல. எங்க மேன் வெக்கம், வேதனை, அவமானம். என்னை அழைத்து வர சொன்ன காரணம் என்ன? வாழி. எனக்கு 1000 வேலை இருக்கிறது. வாழி. என்னை பற்றி தெரியாமல் ஆள் அனுப்பி விட்டீர்கள். ஷட் அப். எங்க மேன் வாழி. வரி வட்டி. இப்போது வரியை கேட்பீர்கள், பிறகு வட்டியை கேட்பீர்கள், பிறகு என் சட்டியை கேட்பீர்கள். சொன்னாங்க வெக்கமாய. என்ன கொசுவா? நக்கலு. உதரவா? நேனு உதரவா? சொல்மேன். நட்பு நாடி வந்த நீங்கள் விரும்பி கேட்டதால் சொல்கிறேன், இந்த விஷயம் கடுகளவு கசிந்தாலும் என்னை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாது. சொல்லும். என் பெயர் அதில் வீரமும் இல்லை, நான் பாண்டியனும் இல்லை. ஆனால் இங்கே இருப்பவர்கள் பெரும்பாலும் பாண்டிய வாரிசுகள். அவர்களை ஏமாற்றத்தான் நான் பெயரை மாற்றிக்கொண்டேன். எப்படி எங்கள் ராஜதந்திரம்? இது ராஜதந்திரமா? கேவலம். துறை, உங்களுக்கு தெரியாது, ஆந்திராவிலிருந்து பிழைக்க வந்த நாங்கள் 300 வருடமாக தமிழனை தமிழராக ஏமாற்றி ஆண்டு கொண்டிருக்கிறோமே, இது ராஜதந்திரம் இல்லையா? தமிழர்கள் உங்களை கேட்கவில்லை? தமிழர்கள் எப்படி கேட்பார்கள்? அவருக்கு தேவருக்கு நாடாரை பிடிக்காது, நாடாருக்கு கோனாரை பிடிக்காது, கோனாருக்கு செட்டியாரை பிடிக்காது, செட்டியாருக்கு பிள்ளைமாரை பிடிக்காது, பிள்ளைமாருக்கு பல்லரை பிடிக்காது, பல்லருக்கு பறையரை பிடிக்காது. அவர்களை அவர்களுக்குள்ளே அடித்துக் கொள்வார்கள். நாங்கள் அவர்களை இனமாற்றி 300 வருடமாக இல்லை, 3000 வருடமானாலும் நாங்கள் தான் இந்த மண்ணை ஆள்வோம். கிட்டத்தட்ட நாங்களும் உங்களை போலத்தான். சே, வாயே மூடு, உன்னோடு என்னை ஒப்பிடாதே. நாங்கள் ஆங்கிலர்கள் சொல்றதுதான் அவர்களை ஆளும், உன்னை போல் தமிழர்கள் என்று பிச்சை எடுக்கவில்லை. நீங்கள் மிளகு விற்க வந்து நாட்டை ஆளுகிறீர்கள், நாங்கள் தமிழருக்கு உதவி செய்தாக வந்து நாட்டை ஆளுகிறோம், ரெண்டும் ஒன்றுதான். வாயை மூடு, என்னையே எடுத்து பேசுகிறாயா? என்னமோ வரி கேட்டு வந்த என் ஆளிடம் வசனம் பேசினாயாமே. அட்டாக்கு, அட்டாக்கு, அட்டாக்கு. உண்மையை சொல்றியா இல்லை? உன்னை அரெஸ்ட் பண்ண ஆர்டர் போடட்டுமா? அட்டாக்கு, அட்டாக்கு. சொல், வானம் பொழிகிறது என்றாயா? ஐயோ, வானம் பொழிந்து கொண்டிருக்கிறது. வெளியே போனால் நனைந்து போவீங்க, கொடை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். பூமி விளையுது என்றாயா? பூமி எல்லாம் விளைஞ்சு கிடைக்கு, பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு சொன்னேன். வயலுக்கு வந்தேன்னு கேட்டாயா? வயல்லாம் விளைஞ்சு கிடக்கு, இப்போ வந்தீங்கன்னா அறுத்துட்டு போயிடலான்னு சொன்னேன். ஏற்றம் இருக்க சொன்னாயா? எங்கள் ஆட்கள் ஏற்றம் எடுத்து தருவார்கள், அதில் வந்தா நல்ல தலையை காட்டி குளிக்கலாம்னு சொன்னேன். அப்போ மஞ்சள் அரைக்க சொன்னாயா? மஞ்சள் அரைத்து ராணி மேரிக்கு கொடுத்தால் புற்றுநோய் குணமடையும், அதை சொன்னேன். மாமனா மச்சானா மானம் கட்டவன் என்றாயா? ஐயோ, ஏன் மாமனும் மச்சானும் மானம் கட்டவன் சொன்னேன்? வரி வசூல் கிஸ்தி என்றாயா? ஐயோ, வரி வட்டி கிஸ்தி திரையெல்லாம் நானே வசூலித்து உங்களுக்கு தர்றேன்னு சொன்னேன். உன்னை வரி வசூல் பண்ண சொன்னா வசூலித்த காசை ஆட்டை போட்டிருக்கிறாய், இப்போது என்னை ஏற்று பேசினாய், பொய்யா புழுகிறாய்? என்னை பற்றி யாரோ உங்களிடத்தில் தவறாக சொல்லியிருக்கிறார்கள், நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. உங்களிடத்தில் நட்பு பாராட்டவே நான் விரும்புகிறேன். என்னை அடக்கு அடக்கு என்கிறாய்? ஐயோ, காலையிலே முடமுடமென்று கல்லை குடித்தேன், அதை டமடமா என்று வயிற்றுக்குள்ளி அடிக்கிறது, அதைத்தான் அடக்கு அடக்கு என்றேன். வந்ததிலிருந்து ஒரு மாதிரி உருமுகிறாய்? காலையிலே வீட்டில் கரணக்குழம்பு குழம்பு சாப்பிட்டேன், அது தொண்டையை அரிக்கிறது, அதைத்தான் ஆ என்று கத்துகிறேன். உன்னை பிடிக்க ஆள் அனுப்பினால் 3 முறை 300 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடியிருக்கிறாய், வேர்ல்ட் ரெக்கார்டையே முறியடித்து இருக்கிறாய். என்னை சிரிக்கிறாய்? உன்னை பிடிக்க அமைத்த 300 பேர் நுரைத்தள்ளியே இறந்திருக்கிறார்கள். தாமதம், தாமதம், குதிரை இறந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கவில்லை போல இருக்கிறது. குதிரை இறந்து விட்டதா? சிறு வயதிலே எங்களுக்கு ஓடுவதற்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஊருக்குள்ளே கொள்ளையடிக்க சென்றால் ஊர் மக்கள் பயந்தால் அவர்களை மிரட்டுவதற்கும், அவர்கள் மிரட்டினால் துரண்டு கொண்டு ஓடுவதற்கும் எங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜில்லாவிலேயே என்னை போல ஓட்டப்பந்தய வீரன் எவனும் கிடையாது. உண்மையிலே எங்களை எதிர்த்து போராடுகிறார்கள் மருது சகோதரர்கள். தீரன் சின்னமலையை கூட இவ்வளவு வசனம் பேசுவதில்லை.
மருது பாண்டியர்கள், தீரன் சின்னமலை, ஆஹா, பிழைக்க தெரியாதவர்கள். அவருடைய பெயர் வரலாற்றிலே நிலைத்திருக்க போவதில்லை. ஆனால் உங்களுக்கு சேவகம் செய்கிற, உங்களுக்கு வரி வசூல் பண்ணி தருகிற என் பெயர்தான் வரலாற்றில் நிலைத்து நிற்கும். இன்னும் 200 வருடம் கழித்து வருகிற என்னுடைய சந்ததிகள் தமிழர்களையே வந்தீர் என்பார்கள். என்ன சொல்கிறாய்? ஆமாம், மருது பாண்டியர்கள், தீரன் சின்னமலை, அழகமுத்துக்கோன், வெண்ணிக்காலடி, சுந்தரலிங்கம், இவரெல்லாம் வரலாற்றிலே மறைக்கப்படுவார்கள், இல்லை சாதியால் பிரிக்கப்படுவார்கள். ஆனால் நான் ஒட்டுமொத்த பாரத தேசத்திற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் விடுதலை போராளியாக இந்த என்கிற கெட் தான் நிற்பான். சி, என்னை எதிர்த்து பேசினாயா இல்லையா? அந்த வசனம் உங்களை எதிர்த்து இல்லை, உங்கள் மூதாதை எதிர்த்து. புலித்தேவன் என்ற மன்னன் 50 வருஷத்துக்கு முன்னாடியே பேசினது. அதை டிக்டாக்கில் போடுவதற்காக வீட்டிலே உட்கார்ந்து பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தேன். அதை எவனோ உங்களத்தில் நான் பேசியதாக திரித்திருக்கிறான். சரி, எங்கே என்னோட வழி? அத செலவு பண்ணிட்டேன். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.